ஏறுறோம். அப்படி சுற்றி சுற்றி பார்த்தேங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இங்கே வந்துட்டோமா? இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நம்ம வந்து கேதார்நாத் கோயிலுக்கு போயிடுவோம். போயிட்டு சாமி தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க போவோம். ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேங்க. நான் நினச்சேன், சரி மேலே ஏறின உடனே போய் சாமி தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் மேலே வந்தால் ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 ரோ கியூவே இருந்தது. அதை நான் தாண்டி நான் உள்ள சன்னிதானம் போகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட எனக்கு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இதில் இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல் கேதார்நாத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் நீங்கள் மேலே மலை ஏறி மேலே வந்து இவ்வளோ தூரம் கியூவில் நின்று நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உள்ளதாங்க ஒரு அதிசயமே இருக்குது. பொதுவாக நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மூலவர்கிட்ட போய் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிடுவோ தரிசனம் பண்ணவோ முடியாது. ஆனால் கேதார்நாத்தில் மட்டும் அப்படி கிடையாது. நீங்கள் மூலவர்கிட்ட உள்ளே போய் அவரை தொட்டு கட்டி அணைச்சி தரிசனம் பண்ணலாம். இங்கே அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இங்கே உள்ளே வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபி எதுவுமே அலௌடு கிடையாது.
எனக்கு தெரிஞ்சு குப்தகாசிலேருந்து இருக்குது, கௌரிகுண்ட்லேருந்தும் இருக்குங்க. நேராக டைரெக்டாக வந்து கேதார்நாத் மலைக்கே வந்துடுது. ஹெலிபேட் வந்து மேலேயே இருக்குது. அதோடய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3870 ரூபாலேருந்து இருக்குது. குப்தகாசிலேருந்து கேதார்நாத்துக்கு பார்த்தீங்கன்னா 3870, அதுக்கு மேலே இருக்குது 4500 இருக்குது, 5000 இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வந்தீங்கன்னா கூட நீங்கள் உங்களால் நடக்க முடியல, என்னால் வந்து ட்ரெக்கை ஏற முடியல, ஆனால் வந்து நான் மேலே இமயமலைக்கு வரணும், இமயமலையில் ஒரு இடத்துல இருக்க கேதார்நாத்துக்கு நான் வரணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வரலாம். நிறைய வசதிகள் இருக்குது, அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. எவ்வளோ அழகான பூமிங்க இது, இயற்கையாக. சந்தோஷம் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். அது நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். என் லைஃப்லேயே இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.